இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கர்மாவை பற்றி தாங்க நம் வாழ்க்கையில் மறைமுகமாக நம்முடனே பவனித்து எதிர்பாராத நேரத்தில் கொடுக்கறது தாங்க கர்மாங்கிறது அதன் அடிப்படையாக இருக்கும் ஒன்பது விதிகள் இப்போது பார்க்கலாம் முதல் விதி இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் என்பது தாங்க முதல் விதி வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் இதுதான் இரண்டாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் மூன்றாவது விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் அதுதான் நான்காவது விதி நம் வாழ்வில் நிகழ்பவைக்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும் இதுதான் ஐந்தாவது விதி நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையதே ஆறாவது விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்கவே முடியாது இதுதான் ஏழாவது விதி நம் நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் இதுதான் எட்டாவது விதி நம்முடைய பின் காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடுங்க இதுதான் ஒன்பதாவது விதி இதைத்தான் நாம் கர்மா என்று சொல்கிறோம் நன்றி வணக்கம்